الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما உலகை படைத்து உலகிலே உயிர் வாழுகின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளித்து இந்த உலகை பராமரிக்கும் எல்லாவல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்து அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பிரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை கடைபிடித்து நடந்த நபித்தோழர்கள் அவர்கள் முதல் கொண்டு இன்று வரைக்கும் யாரெல்லாம் கடைபிடித்து நடந்தார்கள் நடக்கின்றார்களோ எம் அனைவர் மீதும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக. அல்லாஹினால் கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜுமாவை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே வாழும் பொழுதோ இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்று ஒரு நெறியை எமக்கு கொடுத்திருக்கின்றான். அதன் பிரகாரம் வாழுமாறும், இன்னென்ன கர்மங்கள் இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டாம் என்று சில தவறான காரியங்களை தடுத்திருக்கின்றான். அவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறும் அல்லாஹை பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்று நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எம்முடைய மார்க்கம் இஸ்லாமாக இருக்கின்றது. தீன் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். தீன் என்று சொல்லும் பொழுது அந்த தீன் பிறருக்கு நலவை நாடக்கூடியதாக இருக்கணும், அதான் தீன். நாம் வாழ்கின்ற இந்த மனித சமுதாயத்துக்கு மத்தியில் பிறரோடு நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள், நம்முடைய கர்மங்கள், காரியங்கள் எல்லாமே பிறருக்கு நலவானதாக இருக்க வேண்டும். வெறுமனே தீன் என்பது சரியான நேரத்துக்கு தொழுது கொண்டு அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்து கொண்டு மனிதர்களோடு வாழுகின்ற குடும்பமாக, ஒரு ஊராக, ஒரு கோத்திரமாக வாழும் பொழுது அவர்களோடு சரியாக நடந்து கொள்வதில்லை. தொழுகையிலே சரியாக செய்கின்றோம், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை சரியாக செய்கின்றோம், ஆனால் ஏனைய மக்களோடு வாழுகின்ற அந்த விஷயங்களெல்லாம் சரியாக நடந்து கொள்வதில்லை. அப்போ தீன் என்பது ஹுஸ்னுல் முஆமலா, ஒரு முறையாக, தர்தீபாக, அழகாக, மக்களோடு மக்களாக, அவர்களுக்கு நலவை நாடியவர்களாக நடப்பதுதான் தீன் என்பதையும் நம்முடைய மார்க்கம் சுட்டிக்காட்டுகின்றது. இஸ்லாம் என்பது தீன். இந்த தீன் எப்படி இருக்கும்? லியகூன ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த உலகிலே வாழுகின்ற அனைவருக்கும் ஒரு அருளாக இந்த தீன் இருக்கும். இந்த இஸ்லாத்தை நாங்கள் எங்கே பார்க்கலாம்? செவரில் பார்க்க முடியாது, ஆகாயத்தில் பார்க்க முடியாது. இந்த இஸ்லாத்தை எங்கே பார்க்கலாம்னு சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாழ்வில் தான் பார்க்கலாம். இஸ்லாத்துக்கு கண்ணாடி என்பது ஒரு முஸ்லீமுடைய வாழ்வாக இருக்கும். அந்த வாழ்வு இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அருளாக இருக்கும். ஒரு முஸ்லீமால் தொல்லை இருக்காது, துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது, அவனால் எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. ஒரு முஸ்லீம் என்று நினைத்தால் மாற்று மதத்தவர்கள் அவனோடு நான் உறவாட வேண்டும், அவனோடு நான் இருக்க வேண்டும், அவனோடு உண்ண வேண்டும், அவனோடு பயணம் செய்ய வேண்டும், அவனுடைய நண்பனாக இருக்க நினைக்கின்ற அளவுக்கு நம்முடைய பண்பாடுகள், நடைமுறைகள் அழகானதாக இருக்க வேண்டும். எனவே
நாம் இருக்க நாம் நாம் ஏற்றிருக்கின்ற மார்க்கத்து தீனை என்பது எப்படி இருக்கும்னு சொன்னால், அல்லாவுக்கும் ஒரு அடியானுக்கு மத்தியிலே ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு உறவு இருக்க வேண்டும். அல்லாவை நம்பி இருக்கிறோம், அல்லாஹ் உணவளிக்கிறான், பராமரிக்கிறான், எம்மை பார்க்கிறான், மறுமையிலே அல்லாவை சந்திப்போம் என்ற நிலைப்பாடிலே அல்லாவுக்கு நமக்கு மத்தியிலே ஒரு சரியான உறவு இருக்குதான், அதுதான் தீன். அல்லாஹ்வோட உறவு எப்பொழுதும் நம்ம இருந்து கொண்டிருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியில் நாங்கள் பிரிந்திருக்கலாம், பிள்ளைகளுக்கும் எமக்கு மத்தியில் பிரிந்திருக்கலாம், தாய் தந்தரை விட்டு நாங்கள் தூரமாக இருக்கலாம், உறவுகளை விட்டு தூரமாக இருக்கலாம், அப்பப்போ சேரலாம், அப்பப்போ பிரியலாம். ஆனால் அல்லாஹ்வோட இருக்கின்ற ஒரு மனிதன் அவனுடைய உறவு எப்போதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வோட இருக்கின்ற உறவு எப்போதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும், பிரியக்கூடாது. உறவு என்றாலே கணவன் மனைவி நாங்கள் நினைத்திருக்கின்றோம், அந்த உறவை விட அல்லாஹ்வோடு நாங்கள் ஒற்றியவர்களாக மிக நெருக்கமான இருக்க வேண்டும், அதுதான் தீனாக இருக்கின்றது. எனவே மனிதன் அல்லாஹ்வுக்கும் அவனுக்கு மத்தியில் உறவை பேணிக்கொள்வது, மனிதன் தன்னிலே அல்லாஹ் சொன்ன விஷயங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது, அது தீனாக இருக்கின்றது. மனிதன் மக்களோடு இருக்கும் பொழுதோ, அது சரியான முறையில் அவன் முறையாக நடந்து கொள்ளும் பொழுதோ, மக்கள் விரும்புகின்ற கர்மங்களை அவன் செய்யும் பொழுதோ, அது தீனாக இருக்கின்றது. மக்களோடு மக்களாக இருக்கின்ற சூழலிலே இவனால் எந்த விதமான இடையூறும் ஏற்படாத வண்ணம் இருப்பது, அது தீனாக இருக்கின்றது. இது ஆக மொத்தமாக நம்முடைய நடைமுறைகள் பிறருக்கு ஒரு தாவத்தாக இருக்க வேண்டும். நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்வதை விட என்னுடைய நடைமுறைகள், என்னுடைய என்னால் வெளியாகின்ற வார்த்தைகள், செயல்கள், என்னென்ன நிகழ்வுகள் நான் நடக்கின்றதோ, அவைகளெல்லாம் பிறருக்கு தாவத்தாக ஒரு பிரச்சாரமாக இருக்குமே, அதுதான் தீனாக இருக்கின்றது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் இப்பொழுது யோசிக்க வேண்டும், என்னுடைய நான் செய்கின்ற என்னென்ன கர்மங்கள், என்னுடைய வார்த்தை பிரயோகங்கள், என்னுடைய என்னால் நடக்கின்ற சில காரியங்கள், இவைகளெல்லாம் பிறருக்கு தாவத்தாக இருக்கின்றது. அப்படி இருந்தால் நான் தீனுடைய மனிதன், அப்படி இல்லை என்றால் நான் குறைபாட்டோட தான் இருக்கிறேன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்களோடு மக்களாக நாங்கள் வாழும் பொழுது எப்படி நடந்து கொள்ளணும், ஹஸ்னுல் முஆமலா, அழகான ஒரு ஒருங்கிணைப்பு, அழகான ஒரு வாழ்வியல், அழகான ஒரு தர்த்தீப், இதுதான் தீனாக இருக்கின்றது. பள்ளிவாசலுக்குள்ள தீன், பள்ளிவாசலுக்கு வெளியே தீன் இல்லை, அப்படி கிடையாது. ஒரு தீனுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டுட்டோம், ஒரு தாடி வைக்கணும், ஒரு தொப்பியை போடணும், இந்த மாதிரி ஒரு சூழல் தீன். இந்த சூழலை விட்டு வெளியே போயிட்டோம்னு சொன்னால் தீனுடைய காரியம் அல்ல, அப்படி அல்ல. எனவே கணவன் மனைவி இருப்பதை போன்று, தாய் தந்தையரை போன்று, பிள்ளைகளோடு நாம் இருப்பதை போன்று, அதைவிட இறுக்கமான உறவாக அல்லாஹ்வோடு நாங்கள் இருப்பது தான் தீனாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது வகூலு லின்நாஸி ஹுஸ்னா, வகூலு நீங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை இருக்கின்றதே, ஹுஸ்னன், அழகாக, எளியதாக, இனிப்பானதாக மக்களுக்கு சொல்லுங்கள். மக்களோடு நாங்கள் பேசும்பொழுது எப்படி பேசணும், அவர்களுக்கு ஒரு இனிப்பானதாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு அவர்களுக்கு கசப்பானதாக இருக்கக்கூடாது. அந்த அளவு இஸ்லாம், அந்த அளவு இந்த தீன் நம்மளை போதிக்கின்றது. எவ்வளவு பெரிய அருள் பொதிந்திய மார்க்கத்தை அல்லாஹ் எமக்கு இலகுவாக கொடுத்திருக்கின்றான். எனவேதான் ஒரு மனிதனை நாங்கள் பார்க்கும் பொழுதும் பேசும் பொழுதும் கெட்டெண்ணம் வைப்பது, கோபத்தோடு பார்ப்பது, முறைச்சி பார்ப்பது, கடுகடுப்பாக பார்ப்பது, இது தீன் அல்ல, தீன் அல்ல. நாங்கள் எவ்வளவுதான் கடமைகளை சரியாக செய்தாலும் இந்த மனிதர்களோடு சேர்ந்து வாழும் பொழுது நம்மளை தீனம் மறைச்சிடுறோம். சிலர் பள்ளிவாசலில் தொழுவார்கள், தொழுவிட்டு வெளியே போகும் பொழுது சில பிச்சைக்காராக்கள் நிற்பார்கள், ஒரு ரியால் கொடுத்துட்டு போகிறதுக்கு நமக்கு மனசு வராது, அவங்கள பார்க்காம போவார்கள். குறைஞ்சபட்சம் அவர்களுக்கு துவா செய்வார்களா, அல்லாஹ்வுடைய கஷ்டத்தை போக்காட்டுன்னு சொல்ல மாட்டார்கள். அங்கே இருக்கின்ற சிறுவர்களில் தலையில் கையை வச்சு அல்லாஹு தஆலா உங்களோட கஷ்டத்தை நீக்கட்டும், நம்மகிட்ட பைசா இல்லை, ஒரு துவா, இப்படியெல்லாம் கஷ்டப்படுறீங்களே, அல்லாஹ் எனக்கு எவ்வளோ நேமத்தை கொடுத்துருக்கிறான், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தரட்டும் என்று நினைக்கிறோமா, காணாத மாதிரி போயிடும். அப்போ இது தீன் இல்லை. இறக்கப்படணும், அன்பு வைக்கணும், ஆகா இவ்வளோ இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிறாங்களே என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும்.
இதுதான் தீனாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடியது, நீங்கள் எல்லா விஷயத்திலையும் அழகை கடைபிடிங்கன்னு சொல்லியிருக்கிறான். மேலும் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹிலின் தலகம். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மக்கள் உங்கள் பக்கம் வருகிறார்கள், உங்களோடு இணைகிறார்கள், உங்களிடத்தில் இருக்கின்ற அந்த அன்பான விஷயத்தினால தான். இந்த விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு தரவில்லை என்றிருந்தால், இந்த அருளை அல்லாஹ் உங்களுக்கு தரவில்லை என்றிருந்தால், அவர்களுக்கு நீங்கள் கோபம் காட்டியிருந்தால், முறைச்சி பார்த்திருந்தால், கடுபடுக்காக நடந்திருந்தால், மக்கள் உங்களை விட்டு விலகியிருப்பார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்திலே ஐரோப்பிய நாடுகளில் அதிகமாக மக்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். ஏன் என்று யோசித்தா அங்கே முஸ்லீம்கள் மிக குறைவு. ஐரோப்பிய நாடுகளில் 1%, 2%, 3% தான் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த முஸ்லீம்கள் செய்கிற அநியாயங்களை, முஸ்லீம்கள் செய்கிற தவறுகளை அந்த மக்கள் பார்ப்பதில்லை. அங்கே பார்த்தால் இஸ்லாத்துக்கு வர்றது குறையும். ஏன்? நம்முடைய முஆமலா, நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய நடைமுறைகள், நம்முடைய வாழ்க்கை திட்டம் சரியானதாக அல்ல. எனவே அந்த ஐரோப்பிய மக்கள் இஸ்லாத்தை குர்ஆனிலும் ஹதீஸிலும் படிக்கிறார்கள். அப்படி படிப்பதனால் இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள். இஸ்லாத்தை இந்த முஸ்லீம்களை பார்த்து வருவதாக இருந்தால், இன்றைக்கு இந்தியாவில், இலங்கையில், இதே மாதிரி இந்த மாதிரி பாகிஸ்தான் போன்ற நாடுகளெல்லாம் 2 பல்லின மக்கள் வாழுகின்ற இந்த பகுதிகளில் இந்த முஸ்லீம்களை பார்த்து எப்படி சாறு சாரியாக வரணும்? வருதுங்கள்ல. ஏன்? நம்மிடத்தில் இருந்து வெளியாகின்ற காரியங்கள் அசுத்தமானதாக இருக்கின்றது, தீயதாக இருக்கின்றது. அதனால் பிற மத மக்கள் இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதை தடுப்பவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். எனவேதான் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இஸ்லாத்துக்கு இன்றைக்கு வருகிறார்கள்னு சொன்னால் அங்கே முஸ்லீம்களை பார்த்து வரல, அங்கே இருக்கின்ற முஸ்லீம்களை பார்க்குற அளவுக்கு ஒரு சனத்துவம் அங்கே இல்லை, படித்து வருகிறார்கள். இப்போ நம்ம நாடுகளில் முன்னாலே ஒருத்தன் போகிறான், பின்னாலே ஒருத்தன் போகிறான், பார்க்கும்போது இவன் ஒரு வித்தியாசம், அவன் ஒரு வித்தியாசம். இஞ்சால போகிறோம் கஞ்சா குடிக்கிறான், அங்கால போகிறோம் குடு அடிக்கிறான், முன்னுக்கு போகிறோம் தொழுகிறான் இல்லை, அடுத்த சைட்டை பார்த்தா குடும்பத்தோட சண்டை. அப்போ எப்படி வருவாங்க? எனவேதான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்ன, ஹஸ்னுல் முஆமலா, நம்முடைய வாழ்வியல் நடைமுறைகள் பிறருக்கு நலவானதாக இருக்க வேண்டும், பிறருக்கு நலவானதாக. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்வியலிலே நேர்மை இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலுமே நேர்மை நம்மகிட்ட இருக்க வேண்டும். இந்த நேர்மை இன்று வரும் பொழுது முஸ்லிமானவங்களோட சரியாக நடந்து கொள்வது, முஸ்லீம் அல்லாதவர்களோட நேர்மை பார்க்குறதில்ல. இன்றைக்கி நம்மளை நிறைய சகோதரர்கள் முஸ்லீம் அல்லாதவோட வியாபாரம் செய்யும்போது பொய் பேசுறது, ஹராம் ஹலால் பார்க்குறதில்ல, மோசடி செய்கிறது, கேட்டால் அவன் முஸ்லீம் இல்லை. அப்படி அல்ல, நம்மட மார்க்கம் அப்படியான மார்க்கம் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், நேர்மையும் உபஹாரத்தையுமே அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். மக்களோட மக்களாக நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். இதில் நீங்கள் ஒரு நாளுமே நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டாம், முஸ்லீமோடு மட்டும்தான் நம்ம அப்படி நடந்து கொள்ளணும், முஸ்லீம் அல்லாதோட நம்ம எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளணும் என்று நினைக்கக்கூடாது. இந்த தீர்ப்பு சொல்வதில், நேர்மையாக நடந்து கொள்வதில், உபகாரம் செய்வதில் மக்கள் எல்லோரும் உண்டு தான், மக்கள் எல்லோரும் உண்டு தான். ஒரு முஸ்லீம் சகோதரரை சந்திக்கிறோம், அவருக்கு சலாம் சொல்கிறோம், அவருக்கு பக்கத்தில் முஸ்லீம் அல்லாத இருக்கிறார், அவருக்கு ஒரு கை கொடுக்கணும், கொடுக்க மாட்டோம். ஒரு முஸ்லீம் சகோதரரை பார்த்து சிரிச்சுட்டு போவோம், பக்கத்தில் அந்நிய சகோதரர் இருக்கிறார், அவரை பார்த்து சிரிக்க மாட்டோம், நினைக்கக்கூடாது. எனவே தான் நம்முடைய ஒவ்வொரு அங்கமும், நம்முடைய ஒவ்வொரு கர்மங்கள், நம்மளிலிருந்து வெளியாகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் பிறருக்கு நலவானதாக, தாவத்தாக அது அமைய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, பிறர் நமக்கு தீயதை நாடும் பொழுதும் கூட, பிறர் நமக்கு தவறிழைக்கும் போதும் கூட, பிறர் சில மோசமானதை நமக்கு செய்யும் போதும் கூட, அவர்களோடு நாங்கள் உபகாரமாக தான் நடக்கணும். இதுதான் நம்முடைய மார்க்கம், நம்முடைய மார்க்கம் இதுதான். அல் இஹ்சான் ஹத்தா மஅல் முஸியீன், தவறு செய்யக்கூடியவர்களோட கூட நாங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளணும். இதையெல்லாம் நாங்கள் பேணினால்
இதையெல்லாம் நம்ம பேணினால் நம்ம எல்லாருமே அவுளியாக்கு, எல்லாருமே அவுளியாக்கு. அன்புள்ள சகோதரிகளே, தான் வலா தஸ்தவில் ஹசனத்து வல செய்யா, எப்போவுமே அல்லாவிடத்திலே நல்லதும் கெட்டது சரியாக இருக்காது. நல்லது நல்லது தான், கெட்டது கெட்டது தான். ஆனால் நாம் ஏவப்பட்டிருக்கும் எது மிக நல்லதோ அதைத்தான் நம்ம செய்யணும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, எனவேதான் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே சொன்னதாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஹுஸ்னுல் முஆமலா, நல்ல முறை உங்களுடைய வாழ்க்கை நெறியை முறையாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நெறி எப்படி இருக்கு? நான் வாழ்கிறேன் என்றால் பிறருக்கு நலவாக நாங்கள் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கின்ற பண வசதிகள், நம்முடைய அதிகாரங்கள், நம்முடைய ஜொப்பு, நம்முடைய குடும்ப அதிகாரங்கள், நமக்கு தனிப்பட்ட இருக்கிற செல்வங்கள், தனிப்பட்டில் நமக்கு இருக்கின்ற சில பாக்கியங்கள், இவைகள் பிறருக்கு இடையூறாக நாங்கள் வாழக்கூடாது. இப்படி வாழ்ந்தால் நாங்கள் தொழுதாலும், நாங்கள் அமல் செஞ்சாலும், எது செஞ்சாலும் அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. எனவே இதை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக, ரஹ்மத் செய்வானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.